सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्र विनाशाय श्रीकृष्णय वो नुम बागीषा यदने ली वक्ष यस्ते हृदय संवृतम नृसींह अहम भजे जन्मा यद इतरत चारेष्विज्ञस्वराट तेने ब्रह्मता य आदि कव मुख्यती यूरय तेजो वारिमृता यथा विमसर्गो वृषा धाम स्वेन सद निरस्तुहक सत्यंपरम धीमहि

பகுலாம்புஜ பாரிஜாத்தாக கே அர்ச்சிதே துளசிகாபரணேன சுமனசோ தபனசோமானி திதியனுடைய கர்ப்பம் ஆஹ் வளர்ற காரணத்தினால எல்லா ஜ தேவர்களினுடைய தேஜஸ் அடங்க தேஜஸ் அஹ் இல்லாததுனால தேவர்கள் போய் பிரம்மாவை கேட்க பிரம்மா வந்து பின் கதையை இங்க சொல்ற இங்க என்னுடைய மானச புத்திராலான சனகாதிகள் வந்து ஒரு சமயம் எல்லா உலகம் பொழுது வைகுண்டத்திற்கு போனா அப்படின்னு சொல்லி பிரம்மா இங்க வைகுண்டத்தை பத்தி வர்ணிக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோருமே விமானத்துல திவ்யமான புருஷர்களா இருக்கா கூட பெண்களோட இருக்கா அஹ் லோக சமல க்ஷபணானி சரித்தானி காயந்தி பகவானோட சரித்திரங்களை பாடி இருக்க கூடியவர்களாக அங்க இருக்கக்கூடிய அஹ் வாசனைகள் அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்களினுடைய வாசனைகள் வந்தா கூட அதனால அந்த தன்னுடைய புத்தி அப்டிரக்ட் ஆனா கூட அவ வந்து அந்த காத்தெல்லாத்தையும் விளக்கிட்டும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்களாக இருந்தான் அஹ் உம் வஞ்ச புலன் ஐந்தும் மாறி நின்று வழி அடைத்த முதேன்னு அதாவது எல்லா அந்த வஞ்ச புலனுங்கிற இந்த வஞ்சகம் செய்யக்கூடிய புலன்கள் இருக்கு அதாவது இந்திரியங்கள் எல்லாம் நம்மளை வந்து ஏமாத்தக்கூடிய இந்திரியங்கள் எப்படியாவது இவனை இழுத்துடணும் உலக வாசனைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த வஞ்சகமாக இந்த புலன்கள் இந்திரியங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது பகவான் வந்து அதனுடைய வழியை அடைத்து நம்மளை வந்து உக்காத்தி வைப்பாரான் அப்போதான் உள்நோக்கின பார்வையில நம்ம இருக்க முடியும் இதெல்லாம் தாண்டி வந்தவா தானே இந்த இந்திரியங்களினுடைய ஒரு ஈர்ப்பு சக்திக்கு தன்னை வந்து இடம் கொடுக்காமல் நேரம் இங்க வந்து பகவான் தான் நமக்கு வேணும் அவர் தான் ஒரே கதின்னு சொல்லி அந்த திருவடியை பிடிச்சிட்டு வந்து இங்க உக்காந்தாச்சு அதை தவிர வேற எதுவுமே தெரியல அவளுக்கு மூக்க தொலைக்கிறது வாசனை காத வந்து அந்த ரீங்காரம் கேக்கிறது கோலாகலங்கள்லாம் இருக்கு மத்த பறவைகளினுடைய கோலாகலம் இருந்தாலும் அங்க வந்து ஒரு வண்டு வந்து ஹரி கதைய சொல்ற மாதிரி ரீங்காரம் இடறதான் இவாளுக்கு எப்படி தோன்றது பாருங்க அங்க இருக்கக்கூடிய வண்டு கூட அது மாட்டுக்கு ஏதோ சத்தம் போட்டு இருக்கான் ஆனா அங்க இருக்கக்கூடிய திவ்ய பாகவதாளுக்கு அந்த வண்டில இருந்து வர்ற சத்தத்துல இவாளுக்கு ஹரிகத புரியறது அது எப்படி புரியும் அப்படின்னு கேட்டா அது புரியும் தான் இப்ப வீண கச்சேரியில போய் உக்காந்தா அவர் வந்து பைரவி வாசிக்கிறாங்கிறது நமக்கு எப்படி தெரியறது சில பேருக்கு வந்து எல்லாம் ஒரே டாயண்டாயன் அதானே இருக்குன்னு தோன்றது ஆனா அந்த தன்மையில இருக்கிறவாளுக்கு அது புரியறது அது பைரவின்னு தெரியறது அட்டானான்னு தெரியறது அது என்ன கீர்த்தனு வார்த்தைகள் முத கொண்டு ஓ இது வந்து அனுப்பலவீனாலும் இருக்கு இது வந்து சரணத்துல பின்னாடி வரக்கூடிய ரெண்டு லைன் அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாசம் சொல்ல முடியறது அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறவா அந்த பிரீக்குவன்சில இங்கேயும் அந்த விலங்குகள் கூட ஹரிகதைய சொல்லும்படியாக இவாளுக்கு தோன்றது அவளுடைய பேர்பட்ட வைகுண்டமாச்சு அந்த வைகுண்டத்திற்கு இந்த சனகாதிகள் போகிறா அப்படின்னு சொல்லி பிரம்மா அந்த இரண்ய்சன் இரண்ய கசிப்பு எப்படி ஆரம்பிக்கிறது அவளுடைய அந்த இருந்து இங்க ஆரம்பிக்கிறார் மேலும் வைகுண்டத்தினுடைய வர்ணனை அஹ் எதுக்காக அந்த வைகுண்டத்தினுடைய ஒரு செழிப்ப சொல்றாருன்னா எல்லா விதமான விஷய சுகங்கள் இருந்தாலும் அது வேண்டாம்னு தோன்றது அதுதாங்க இப்போ விஷய சுகங்கள் வேணும்னு சொல்லி இவாளா வந்து ஒரு ஒரு ஜபத்தை பண்ணி அந்த காமிய கர்மாவாக வந்து யம நியமங்கள் எல்லாம் பண்ணி அப்படி காமியமாக இஃப் தே ஹேட் ப்ரொசீடட் இன் தேர் பாத் அப்போ சொர்க்க சுகங்களோட நின்னுடும் வைகுண்ட சுகம் கிடைக்க போறது இல்ல வைகுண்டத்திலயும் விஷயம் எல்லா விஷயங்களும் அனுபவிக்கலாம் ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய சுகமாவே தோணாது என்னதான் இதெல்லாம் இருந்தா கூட அப்படியே ஒரு இட் இஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் நம்மளுடைய கோல் வந்து தான் அப்படிங்கிறது மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் அப்படி அவ வந்து இருக்க அந்த ஜனங்கள் அஹ் வைகுண்டத்துல அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணின்னு வர்றார் மேல ஆஹ் புனர் வைகுண்டமேவ விஷிநஷ்டி

ஸ்ல எடுத்துப்போமே அப்படிதான் அவர் எடுத்துட்டு இருக்க ஸ்ரீதர அப்படியே எடுத்துருவோம் எந்த ஒரு வைகுண்டமானது விமானங்களினால் விமானி சங்குலம் சங்குலம்ல வியாப்தம் அப்படியே அங்க எங்க பார்த்தாலும் ஒரே இந்த புஷ்பக விமானம் மாதிரி பலவிதமான விமானங்கள் தான் அங்க இருக்கு அந்த விமானங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அத பாக்குறது முதல்ல அது வந்து வைதூரிய மாரகத ஹேமமயகி விமானகி அந்த விமானங்கள்லாம் சாதாரண விமானம் இல்ல அப்படியே வைடூரிய இருக்கு இல்ல மரகதமயமா இருக்கு எமரல்டு ஹேமமயம் தங்கமயமா இருக்கு அப்படிப்பட்ட விமானங்களினுடைய நாள் வியாப்தமாக இருக்கக்கூடிய வைகுண்டம் எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு வெஹிக்கல் இருக்கு அந்த வெஹிக்கலும் ஏதோ சாதாரணமான இந்த காயிலங்கடையில போடுற ஒரு வண்டி மாதிரி இல்ல உங்களுக்கு நல்ல அப்படியே தங்கமயமான இல்ல வைடூரியம் மரக்கதம் இப்படி வந்து அப்படியே இருக்கு அந்த விமானம் அது யாரு பார்க்கலாம் அப்படின்னா ஹரி பத ஆனதி முடியாது ஹரி பதையோகோ ஆனதி ஹரி பத ஆனதி மாத்திர திருஷ்டைகி எந்த பக்தர்கள் அந்த ஹரியனுடைய பதம் திருவடி அதுல ஆனதி நமஸ்காரம் செய்கின்றார்கள் அதனால் மட்டும் பார்க்க முடியதா பார்க்க முடியும்படியாக இருக்கும் ஒரு விமானம் அத்தனை தரும் அந்த இவன கோகர்ணனுக்கு வந்து ஒரு அப்படியே பாகவதாலாம் ஒரு விமானத்தை எடுத்துட்டு வந்து அப்படி இறக்கினா அதுல கோகர்ணன் ஏறி போனான் ஜம்மனன் இல்லையோ அந்த மாதிரி அந்த விமானம் யாருக்கு தெரியும் ஹரியனுடைய திருவடியில பலமுறை நமஸ்காரம் செய்து அதனால் மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் விமானம் அது என்னன்னா கர்மாதி பிராப்திய வைதூரிய மாரகைஹி விமான அது வந்து ந கர்மாதி பிராப்தை கர்மாவை செஞ்சு நமக்கு வந்து அடையிறது அந்த மாதிரி விமானம் கிடையாது அது வேற கிரேடு அந்த கர்மாவை பண்ணி நான் வந்து எனக்கு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் அனுபவிக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்வர்காமோ எஜயத்தை சொல்லி யாகம் பண்ணி கர்மாவை பண்ணி நமக்கு வந்து நல்ல கதி அடையறோம் அப்படின்னு நினைச்சுட்டு பரலோகத்துக்கு போறோம் இல்லையா அது வந்து ஸ்வர்க்கம் அதெல்லாம் ஒருபடி கீழ பலபடி கீழ ஏன்னா ஸ்வர் மகர் ஜனகா தபா சத்தியம் அதுக்கு தாண்டி இருக்கக்கூடியதுதான் வைகுண்டம் ஏன்னா பின்னாடி இங்க வந்து பிரம்மா சொல்ல போறார் நக ஸ்ரீஹணியலோகஹாங்கிற எனக்கு அடையணும் போல இருக்குப்பா அந்த லோகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்குன்னா என் பிள்ளைகள் போனா அப்படின்னு பிரம்மா அதை ரொம்ப பெருமையா சொல்லிப்பாரு அந்த இடத்துல அழகா இருக்கும் அதனால இங்க வந்து இதெல்லாம் கர்மாவனால அடையக்கூடிய ஒரு விமானம் இல்லை இந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடியது கண்ணனுடைய திருவடியில நமஸ்காரம் பண்ணத்தினால பிரபத்தி பண்ணாதான் அடைய முடியும் அப்பேற்பட்ட ஒரு அஹ் இது விமானங்கள் இந்த சொர்க்கம் வந்து இப்போ பீப்புள் ஸ்பேஸ் சொர்க்கம் பட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு லோவஸ்ட் லெவல் நீ அப்படி சொல்லி அவ்ளதான் அதுக்கு பெட்டர் லெவல் இப்ப சில சமயம் நமக்கு வந்து இந்தியாவுல நமக்கு வந்து யுஎஸ்ல வந்து இருந்தா பெட்டர் லைஃப் லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் இதை தாண்டி இன்னொரு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் அதுல வேற ஒண்ணும் வித்தியாசமே கிடையாது உங்களுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப நினைச்சிருந்தாரா இந்திர பதிவி இவ்வா கடைச்சுட்ணும் எனக்குன்னு யாகம் பண்ண ஆரம்பிச்சாருங்களா இந்திர பதவி என்ன இந்திர பதவி கஷீண புண்ணிய மரத்தியலோகம் விஷந்தி புடிச்சு தள்ளிபிடுவான் உங்களோட பேலன்ஸ் முடிஞ்சிருதுன்னா அது போகலோகம்னு பேரு இந்த நிறகதி மனுஷிய கதி இருக்கு இதுலதான் நம்ம ரெண்டுத்தையும் கழிச்சு பேலன்ஸ் ஷீட்டை ஜீரோக்கு கொண்டு வந்து கிரெடிட் டெபிட் ஜீரோக்கு கொண்டு வந்து நம்ம மோட்சம் அடைய முடியும்னா அது மனுஷ ஜன்மாவில தான் வேற எதுலயும் இல்ல அதனால ஆஹ் என்ன கர்மனா பிராப்தியம் இந்த விமானங்கள் வந்து கர்மாவனால அடைய பெறுவது அல்ல ஹரிபத ஆனதிருஷ்டைகி விமானைகி அவனுடைய திருவடியில நம்ம நமஸ்காரம் ஆனதிஹின்னா பிரணாமாக அந்த பிரணாமத்தினால மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பக்தர்களுடைய விமானத்தினால அப்படியே வியாப்தமா இருக்கக்கூடிய வைகுண்டம் ஏஷாம் எந்த பக்தர்கள் அவர்களுக்கு ந நூ ஏஷாம் கிருஷ்ணாத்மனாம் கண்ணனுடைய கண்ணனிடத்துல ஆத்மாவை செலுத்தினவர்களாக இருக்கிறார்கள் கிருஷ்ணே ஆத்மா தே கண்ணனிடத்தில் தன்னுடைய மனதை செலுத்தினவர்கள் எவர்கள் உண்டோ அவர்களுக்கு வந்து நிறைய பெண்கள் அங்க இருக்கா அந்த பெண்களினுடைய ஒரு உத்மையாதி பரிகாசத்தினால இவர்கள் வந்து எந்த விதமான ஒரு காமமும் அவளுக்கு மனசுல ஏற்பட போறதில்லை சோ அதாவது தன காந்தா உம் உம் தனஜன வித்தம்னு இருக்கோம் இல்லையோ அந்த இதுல வரும் மோகமுத்கரத்துல வரும் உம் சட்டுன்னு வரல ஹரதி கால காலம் வரும் அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வர்றார் சோ தனம் அதுக்கப்புறம் காந்தா அது ரெண்டாவதுல வருது அந்த பெண்ணு ப்ரஹத் கட்டி தட்ட ஆஹா கட்டி இடுப்பு பிரதேசம் யாருக்கு யாருக்கு வந்து அழகான ஒரு வேஸ்ட் இருக்கோ அதுக்கப்புறம் ஸ்மித சோபி முகி முக்கியாங்கிறது இங்க பகுவச்சனத்துல இருக்கு ஸ்மித புஞ்சிரிப்புனால சோபி அழகாக விளங்கக்கூடிய முகங்களை உடைய பெண்கள் உத்மயாத்திய உத்மையான பரிஹாசம் பரிஹாச பேச்சுகளினால் ஏஷாம் கிருஷ்ணாத்மனாம் எவர்களுடைய மனசுல வந்து கண்ணன் இருக்கானோ அவர்களுக்கு ரஜகா நூ ரஜக காமம்ங்கிறார் மனதுல அந்த வந்து ஒரு விகாரம்ங்கிறது ஏற்படல அவர்களுக்கு இவள் எல்லாம் பரிஹாசம் பண்றாலே நம்மளும் நம்மளை மாத்திக்கணும் அந்த மாதிரி அவளுக்கு ஏத்த மாதிரி நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான ஒரு தாட்டும் கிடையாது பிகாஸ் தே டு நாட் கெட் அபெக்டட் பை தீஸ் விமென் தேர் ஸ்திரீகளே வந்து இருக்கட்டமே அதனால வந்து ஒரு ஒரு மனசுல எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இவ இவர்களுக்கு கிடையாது என கிருஷ்ண ஆத்மனா அதுதான் அங்க முக்கியம் கண்ணன் மனதுல வந்துட்டாங்கிறச்சே வெளியில இருக்கக்கூடிய அந்த போகங்கள் எல்லாமே இவால அஃபெக்ட் பண்ணாத இருக்கு சங்குலம் ஹரிபத ஆனதி மாத்திர திருஷ்டைகி வைதூரிய மாரகத ஹேம மயிர் விமானைகி ஏஷாம் பிருகத்கட்டி தட்டாக ஸ்மித சோபி முக்கிய கிருஷ்ணாத்மனாம் ந ரஜக ஆதது உத்மயாத்திய அடுத்தது லக்ஷ்மிய வர்ணிக்கிறார் அங்க லக்ஷ்மியும் இருக்கா ஸ்ரீ ரூபிணி சாட்சாத் மகாலட்சுமி அங்க இருக்கா ஸ்ரீ ரூபிணி ரொம்ப அழகா இருக்கா கொனையதீ சரணாரவிந்தம் கால அவ இங்கயும் அங்கேயும் நடந்துருக்கருச்சு அவ கால நூபுரம் கட்டின்னு இருக்கா அந்த நூபுரேன சப்தாயந்திங்கிறார் நூபுறம் அங்க கால கொலுசு இருக்கு அந்த கொலுசு வந்து வந்து இங்கேயோ அங்கேயோ நடந்துட்டு இருக்கா லீலாம்புஜேன ஹரிசத்மணி முக்த தோஷா முக்த தோஷா எந்த ஒரு தோஷமும் அவளுக்கு இல்ல அதாவது தோஷம் செஞ்சதுனால இல்ல ஏதோ ஒரு கர்ம செயல்னால ஒரு அவதாரம் எடுத்துட்டு ஒரு உருவ எடுத்துட்டு வந்தாங்கிறது அம்பாளுக்கு கிடையாது விஷ்ணுவுக்கு எப்படி எந்த ஒரு கர்மாவனாலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய கர்மா இஸ் நாட் இன்ஸ்டிகேட்டிங் ஃபேக்டர் ஃபார்ஃபார் நினைச்சப்போ லீலா மாத்திர விக்கிரா அவருக்கு நினைச்சப்போ அவருக்கு விளையாட்டா விக்கிரகம் ஒரு ஒரு சரீரத்தை எடுத்துக்கணும்னு தோணித்துன்னா அவர் அந்த ஒரு தேகத்தை எடுத்துக்கிறார் அதே போல லக்ஷ்மிக்கும் தாயாருக்கும் உங்களுக்கு வந்து அதே மாதிரிதான் போ போஷ்ணுவோ அனபாயினி அப்படின்னா விஷ்ணுவை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படின்னாலே அங்க பக்கத்துல சீ இருப்போம் எப்படி பகவானை வந்து சிறிய பத்தின்னு தான் சொல்லுவார் ஜென்ரலி இந்த கதா கலக்ஷேபம் சொல்றவாடெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு சம்பிரதாயம் ஸ்ரீபத்தியான விஷ்ணு அப்படின்னு ஆரம்பிப்பா எப்பவுமே ஸ்ரீயோட சேர்ந்துதான் சொல்லுவா அந்த ஒரு சம்பிரதாயத்தை வச்சுட்டு ஆக்சுவலி அட வந்தாருன்னு யாமன முனி இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு சது ஒரு நாலு ஸ்லோகம் எழுதிருக்காரு அதுல வந்து அவர் ஆரம்பிக்கிறச்ச முதல் ஸ்லோகத்துல வந்து காந்தஸ்தே புருஷோத்தமான்னு ஆரம்பிப்பார் அம்பால பார்த்து நாலு ஸ்லோகம் லக்ஷ்மிய பத்தி அதுல எப்படி நம்ம சிறைய பகவான வந்து பார்த்து லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி அவர் வந்து ஓம் ஓ ஹஸ்பண்ட் தான் வந்து புருஷோத்தமன் அப்படின்னு ஆரம்பிப்பார் காந்தஸ்தே புருஷோத்தமஹான்னு அப்படி அந்த அம்பாளும் லக்ஷ்மி லக்ஷ்மியும் விஷ்ணுவும் அங்க வந்து இணைபெறியாத இருக்கக்கூடிய ஒரு தத்துவமாக நம்ம பார்க்கறோம் அங்க எப்படி சிவசக்தியாயுக்தகான்னு அங்க இதுல பாக்குறோமோ அதே தான் இங்க வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அதுதான் வந்து சௌந்தரகரியில பின்னாடி வந்து அவர் சொல்றார் தேவியும் துருகின கிரகிணியும் ஆகமிதோ ஹரே பத்னியும் மகா மாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அதாவது பரபிரம்மஸ்வரூபத்துக்கு எப்படி மகிஷியாட்டும் அந்த மாயா ஸ்வரூபம்ங்கிறது இருக்கோ அதே போல பிரம்மாவுக்கு சரஸ்வதி அங்க விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி இவருக்கு பரமேஸ்வரனுக்கு துரோகின கிருஹினி இவ உம் சாரி பத்மி பத்மாம் ஹரசகரீம் அத்ரி தனையா ஹிமோ புத்திரியான பார்வதி அங்க இருக்கா இப்படிதான் அவ ரெண்டு பேரும் விலகாமல் இருக்கக்கூடிய தத்துவங்களாக நம்ம பாக்குறோம் அதே உடனே வைகுண்டம்னு சொன்னா உங்களுக்கு வந்து உடனே லக்ஷ்மி மனசுல வரணும் அந்த இடத்துல ஏன்னா அவ அப்படியே அழகினுடைய உருவமாக அங்க நிக்கிறா எடுக்கச்சேயே ஸ்ரீஹின்னாலே நம்ம நினைக்கக்கூடிய இந்த இந்த சம்பாத்தியம் இல்லை அதுக்காக அது வந்து எல்லா விதத்திலையும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் வெல்த் இன் இன் இட்ஸ் என்ன சொல்றது ஒரு ஒரு ஜெனித் அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டியா ஒரு மூர்த்தியாக பர்சானிபிகேஷனான பாக்குறான் அம்பால ஸ்ரீ லக்ஷ்மிஹி ரூபிணிங்கிறச்சே மனோகர மூர்த்தி தாரிணி மனதை கவரக்கூடிய ஒரு உரத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் லக்ஷ்மி அங்க அப்படி உருவம் எடுத்துட்டு அங்க நிக்கிறா சதி ஸ்ரீ ஹரேஹே சத்மணி ஹரியனுடைய வீட்டுல வைகுண்டம் வந்து ஹரியனுடைய வீடுதானே அது அங்க சம்மார்ஜனம் இவ எஸ்மின் லோகே லக்ஷியத்தை அவ ஏதோ தொடச்சுன்னு இருக்கிற மாதிரி டஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்காம் பாக்குறதுக்கு நெஜமா பண்ணல இந்த கையில வந்து ஒரு லீலாம்பூஜைனா ஒரு விளையாட்டா ஒரு தாமரை வச்சுட்டு இருக்கா அவர்ச்சு இப்படி வரா இப்படி கொஞ்சம் ஆட்டுறா ஆட்டும் பொழுதுஷன் அங்க இருக்கக்கூடிய அந்த வால்ஸ்ல எல்லாம் வந்து கண்ணாடியா இல்ல அந்த இழைச்சு போட்டிருக்கிற அந்த ரத்தனங்களா என்னன்னு தெரியல ஒவ்வொரு கல்லிலையும் ஸ்பட்டிக்கம் இங்க போட்டிருக்காரு பாருங்க ஸ்பட்டிக்க குட்டே உபேத ஹேமினிங்கிற பார்டர் அங்க வந்து தங்கம் ஸ்படிகத்துனால ஒவ்வொரு கல்லும் அங்க வந்து அந்த பித்தி அந்த வால் பூரா அந்த வந்து ஸ்படிகத்தினால ஆனது ஸ்படிகம் வில் ரிஃப்ளெக்ட் மத்த ரத்னங்களை விட ஸ்படிகம் வந்து இன்னும் அப்படியே ஏன்னா அதுக்கு வந்து இட் இஸ் கலர்லெஸ் ஒரு ஒரு ஜபா குஷ்மத்தை வந்து நம்ம ஹைபிஸ்கஸ் பக்கத்துல வச்சோம்னா அந்த செம்பருத்தி கலர்ல ஆயிடும் அந்த ஸ்படிகம் அதே போல இங்க ஸ்படிகமாக இருக்கக்கூடிய குட்டியே வீட்டில் அல்லது குட்டியம்னா ஷவர்கள் குட்டிய ஸ்படிகமயமான சுவர்களில் உபேத ஹேமினி அங்கங்க உங்களுக்கு பார்டர் மாதிரி ஒரு தங்கம் வேற வந்திருக்கு அப்ப அங்கம் வந்திருக்குன்னா என்ன ஆயிடுறது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்படிக கல்லுலையும் ஒவ்வொரு ஸ்படிக பித்தி அதாவது அந்த சுவருலயும் அம்பாள் தெரியறா அத்தனை அம்பாள் தெரியறா அப்போ அம்பாள் ஒவ்வொரு அம்பாள் கையிலயும் ஒவ்வொரு கையில லீலாம்புஜேன ஹரிசத்மணி ஹரியனுடைய வீட்டுல லீலாம்புஜென கையில ஒரு விளையாட்டாக ஒரு தாமரைய வேற கையில இருக்கா அப்போ அவ சும்மா ஆட்டினாலே பாக்குறதுக்கு எப்படி இருக்கு எனமோ அந்த எல்லாம் தடைக்கிற மாதிரி இருக்கான் டஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு ரசனை தானே அத வந்து பிரம்மா அப்படி ரசிக்கிற அதை பிரம்மா ரசிச்சதாக ஸ்ரீசுகர் சொல்லி அத வந்து இங்க மைத்ரேயர் சொல்லி ஸ்ரீசுகர் அதை சொல்றார் அது அந்த பியூட்டி ஆஃப் இட் இட் இஸ் ஹவு ஓவர் அந்த மௌகிகமா வந்தது எப்படி எவ்வளவு அழகா அதை மெயின்டெயின் பண்ணிருக்காங்கிறது ஸ்ரீ ரூபிணி குணயதி சரணாரவிந்தம் லீலாம்புஜயன ஹரிசத்மணி முக்ததோஷா சம்லக்ஷியதே ஸ்படிக குட்டியே உபேத ஹேம்னி சம்மார்ஜதி இவ இந்த அனுகிரகனேங்கிறது அப்புறம் சொல்றேன் கடைசியா சோ எந்த இடத்தில் ஹரி சத்மனி ஹரியனுடைய வீட்டில் ஸ்படிக குட்டியே ஸ்படிகமயமான ஒரு சுவர்கள் நிறைந்த உபேத ஹேம்னி தங்கத்துடன் கூடினதான ஹரி சத்மனி ஹரியனுடைய வீட்டில் லொகேஷனை சொல்லியாச்சு அங்க சரணாரவிந்தம் கொனையதி த தன்னுடைய திருவடி தாமரையை சத்தமிட்டு நூபுரம் நூபுறம் அதுல வந்து அவ அழகா கொலுசு இங்கேயும் அங்கேயும் ரெண்டு தப்படி எடுத்து வச்சாலே அவங்க சத்தம் வருது அம்பாள் நடக்கிறச்சே அப்படி சத்தம் விட்டு கொண்டு ரூபிணி மனதை கவரக்கூடிய ஒரு உருவத்தை கொண்டவளாக இருக்கும் ஸ்ரீஹி லக்ஷ்மி முக்த தோஷா இந்த முக்த தோஷாக்கு வந்து ரெண்டு அர்த்தம் கொடுக்குறார் முக்தகா தோஷகா சாஞ்சல்யம் யதா அம்பாளுக்கு வந்து மாயாஸ்வரூபிணியா இருக்கிறதுனால அங்க எதுவும் அந்த சஞ்சலத்தா கிடையாது எதுவுமே அவ வந்து சும்மா லீலையா விளையாட்டா அந்த தாமரை இப்படி பண்ணான்னா பொழுவலங்கிறதுக்காக பண்ணான்னு சொல்லா அப்படி இல்ல அது எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு அவ அப்படி நகர்த்தினா அதுக்கு ஏத்த ஒரு எஃபெக்ட் வேற ஒரு இடத்துல நடக்கும் அதுக்குண்டான ஒரு அனுகிரகம் எங்கேயோ நடக்க போறது அதுக்காக அவளுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் அங்க அதுதான் அங்க வந்து முக்த தோஷாங்கிறச்சே சாஞ்சல்ய ரகிதா எந்த ஒரு ஒரு சஞ்சலத்துவமும் அம்பாளுக்கு அங்க கிடையாது அப்படி இருக்கக்கூடியவள் ஒரு அர்த்தம் இன்னொன்னு வந்து முக்தேன தோஷா பிரசாரிதேன பாகுனாங்கிற கைய நீட்டிண்டுன்னு அர்த்தம் முக்தன விடப்பட்ட அர்த்தம் அந்த கைய வந்து உடம்போட ஒட்டி இல்லாத அந்த அந்த தோஷான பாகு அது வந்து முக்த பிரசாரித்தம் அப்படின்னா இந்த குழந்தை எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கும் இல்லையோ நம்ம ஜன்னல் கம்பி இருக்குமோ இல்லையோ கிரில் இருக்கும் கிரில்ல வந்து ஒரு பதினஞ்சு கம்பி இருக்கும் சும்மா இருக்க முடியாது இந்த குழந்தை எல்லாம் விளையாடுறது இப்படி அதை தட்டின் போகும் அப்புறம் நின்றுட்டா செறிப்பட்டு வராது கொஞ்சம் தள்ளி இருந்து கைய நீட்டிண்டு வந்து பட படப்பட பண்ணிட்டு போனாதான் அதுல ஒரு சுவாரஸ்யமே அது அந்த குழந்தைகளா இருக்கிற அந்த பாவத்துல நம்ம நினைச்சு பார்த்தாதான் அது புரியும் அந்த அந்த விளையாட்டு இங்க அம்பாளுக்கும் அந்த மாதிரி தன்னுடைய கைய நீட்டிண்டு அவ பண்றான் அந்த அந்த தாவரப்பூவை அப்படி த தடவிட்டு போறாளாம் சும்மா அப்படி ஒரு ஒரு விளையாட்டாக அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சம்மார்ஜதி இவ பெருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அல்லது டஸ்டிங் கிளீன் பண்ற மாதிரி இருக்கு நிஜமாவே அப்படி இல்லை அதுதான் இங்க வந்து அயம் பாவகா எத்யபி தத்ர ரஜகா நாஸ்தி அந்த ரஜகா நாஸ்தினாலே ரஜஸுன்னா தூசின்னு அர்த்தம் இங்க சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய வைகுண்டத்துல தூசிங்கிற பேர்ல பிசிக்கலாவும் இருக்க போறது இல்ல மானசிகமாவும் இருக்க போறது இல்ல ரஜஸ்ங்கிறதே இருக்க போறது இல்ல அப்போ எத்தியபி தத்திர ரஜா நாஸ்தி அங்க ரஜஸ்ங்கிறது இல்லாட்டா கூட ததாபி ஸ்வர்ணப்பட்டிகா அவச்சின்ன பித்தி பாகேஷு பகுதா பிரதிபிம்பிதா சதி அந்த ஷத்துல வந்து ஸ்வர்ண பட்டிக்கா அவ சின்னம் அந்த தங்கத்திலால ஒரு பார்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த சுவர்கள் இருக்கோ இல்லையோ அந்த சுவருகள்ல பலவாறு பிரதிபிம்பம் ஆயிருக்கு அம்பாளுடைய ஒரு ஒரு உருவம் அப்போ லீலாம்புஜம் பிராமயதி அந்த விளையாட்டாக தாமரையை இப்படி ஆற்றா அப்போ அதுவும் என்ன வினய பக்திப்யாம் ததா லட்சியதே வினயத்தினாலையும் பக்தியினாலையும் அவ அப்படி இருக்கா அப்படின்னு தோன்றது ஜனங்களுக்கு அப்படிங்கிறார் இது வந்து இன்னொன்னு அந்த எத் அனுகிரகனே அந்ய எத்தனகான் இருக்கு பாருங்க எந்த அந்த தாமரைப்பூ அசைவு நம்மளை குறிச்சு இருக்காதான பிரம்மா முதலியவர்கள் எல்லாம் காத்து இருக்காங்க இப்படி அவளுடைய அனுகிரகம் தேவை அவதான் வந்து அங்க புருஷகாரம் போலியா அஹ் சுவாமிகிட்ட ஏதாவது நடக்கணும்னா தாயாரதான் போய் முதல்ல நம்ம நமஸ்காரம் பண்ணும் அதனாலதான் கோவிலுக்கு போகிறச்சே எப்போ முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அப்புறம்தான் சுவாமியை பார்ப்போம் ஏன்னா அம்பாள்கிட்ட பர்மிஷன் வாங்கி கொஞ்சம் நீ சிவாரிசு பண்ணு அவர் ஏதாவது மூடுல இருப்பார் நீ கொஞ்சம் எடுத்து சொன்னேன்னா என் குறி என்னோட பிரார்த்தனையும் அங்க வந்து காதல படாதா அப்படின்னு அம்பாளுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்றதே அதுக்காக அதனால எது அனுகிரகனே எந்த அம்பாளுடைய அனுகிரகணத்திற்காக அனுகிரகத்திற்காக சோ அனுகிரகனே ஸ்ரீஹி அனுகிரகம் கரோ தூ நமக்கு லக்ஷ்மி அனுகிரகம் பண்ண மாட்டாளா அப்படின்னு ஏததர்த்தம் அந்நேஷாம் பிரம்மாதினாம் யத்னஹா ஒவ்வொருத்தருடைய பிரயத்தனமும் எதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த அம்பாள் அனுகிரகம் இல்லைன்னா ஏ சாட்சா பரமேஸ்வரனே அங்க நடக்க முடியாது சிவ சக்தியாயுக்தகா எதினா பவதி சக்த பிரபாவிதம் அவருக்கு வந்து சக்தியோட சேர்ந்து இல்லைன்னா அவரால் ஒரு காரியமும் செய்ய முடியாது அந்த சக்தி சேர்ந்ததுனாலதான் அந்த அந்த ஒரு கைனடி எனர்ஜி மாதிரி அது சேரணும் அது சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து வேலை நடக்கும் இல்லைன்னா வேலை நடக்க போறதில்லை ஒவ்வொருத்தருனுடைய எத்தனமும் நான் இன்னைக்கு வேலை பண்ணணும்னா அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இங்க இருக்கணும் அப்போதான் என்னுடைய எஃபர்ட் அங்க சாஃபல்யம் ஆகும் அப்படின்னு காத்துன்ற காலம் பொறுத்தரும் அப்பேற்பட்ட லக்ஷ்மி அங்க ஏதோ ஒரு ஒரு தொடக்கிற மாதிரி இருக்கா பாரு அப்படின்னு அந்த வைகுண்டத்தினுடைய ஒரு ஒரு மகிமையை நமக்கு சொல்றாரு அப்ப இந்த சொர்க்கத்துல நமக்கு ஆசை வருமோ யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு வர்ணனைய குடுத்துச்சு வைகுண்டம் இப்படி இருக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுன்னா அல்பமா இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்கள் சொர்க்கத்தையும் சேர்த்துக்கணும் அந்த இடத்துல அதுல போய் ஆசைப்படுறேன் இப்படி ஒரு இடத்துல வந்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கலாமோ இல்லையோ அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து அது அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படி கொடுக்குறேன் ஸ்ரீ ரூபிணி கொணயதி சரணாரவிந்தம் லீலாம்புஜேன ஹரி சத்மணி முக்த தோஷா சல்லக்ஷியதே சல்லக்ஷியத்தேன்னு காணப்படுகிறாள் சம்மார்ஜதி இவ சல்லக்ஷியதே அப்படி அந்த சல்லக்ஷியதே ஸ்படிக குட்ய உபேத ஹேம்னி

இங்க மேலும் ஹே அங்க அங்கங்கிறதுக்கு வந்து இங்க ஹே தேவாக இந்த இடத்துல இருக்கு இல்லையா பகவதா இதி அமத அங்க ஹே அங்க தேவர்களே அஹ் எத் எஸ்மின் லோகே ஸ்ரீஹி லக்ஷ்மியானவள் ஏவம் அமத அமம்ஸ்த மேனே இந்த மாதிரி நினைத்தாளோ இதி அமத இந்த மாதிரி நினைக்கிறா என்ன நினைக்கிறாள் அதுக்கு ஒரு குட்டி ஒரு ஒரு தியேட்டர் சீன் மாதிரி எது அங்க நிறைய இந்த குளங்கள் இருக்கு வாபிஷு அந்த குளங்களுக்கு வந்து என்ன தட்டம் என்ன அந்த பேங்க்ஸ் இருக்கும் இல்ல இதெல்லாம் மேன்மேடு மாதிரி வச்சுக்கோங்க அப்ப மேன்மேடுன்னா நம்ம வந்து ஒரு படித்துறை எல்லாம் கட்டுவோம் அந்த அங்க இருக்கக்கூடிய படித்துறை எப்படின்னா பவழத்தினால ஆன படித்துறையா வித்ரும தடாசு பவழங்களினாலான தட்டங்கள் அந்த வாபீசு வாய்க்கால்கள் வாபீஷு வாய்க்கால்களுக்கு வித்ருமதடாசு இதெல்லாம் அட்ஜெக்டிவ் அந்த வாபீஷுங்கிறதுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு அட்ஜெக்டிவ் இங்க வித்ரும தடாசு பவழங்களினால் இழைக்கப்பட்ட கரைகளை உடையதும் அமல அமிர்த அப்சு அமல அமிர்த துல்லியா ஆபஹா யாசாம் தாசு அமிர அப் அமதனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஜலங்கள் அப்படியே கிளியரா இருக்கக்கூடிய அப்பழுக்கற்ற ஒரு ஜலங்கள் அந்த இதுல இருக்கு குளங்கள்ல இருக்கு அப்படிப்பட்ட வாபீஷு குளங்களில் நிஜவனே தன்னுடைய வனத்தில் அப்படின்னா லக்ஷ்மியை தான் இன்னும் முடிக்கல இங்க டிஸ்கிரிப்ஷன் லக்ஷ்மி வனே இத்தியர்த்தா சோ அவன் லக்ஷ்மி தன்னுடைய வனத்துல காட்டுல குளங்கள்ல இந்த மாதிரி அப்படியே பவளத்தினால இழைக்கப்பட்ட கரையை உடைய அப்படியே அமலமாக அமிர்தம் போல இருக்கக்கூடிய ஜலம் கொண்ட இந்த வாய்க்கால்கள்ல அல்லது குளங்களில் துளசீபிகி ஈ பிரேஷ்யான்விதாசா துளசிபிஹி ஈஷம் அபியர்ச்சதி ஸ்ரீஹி அது ரெண்டும் ஸ்ரீஹிக்கு அட்ஜெக்டிவ் பிரேஷ்யான்விதா பிரேஷ்யங்கரச்சே பரிசாரிகா பரிசாரிகாபிகி அன்பிதா கூட நிறைய அவளுக்கு வந்து சேவை புரியறதுக்கு இதுக்கு பார்வதிக்கு சொல்லுவா ஜயா விஜயான்னுட்டு அங்க எப்படி விஷ்ணுவுக்கு வந்து ஜெய விஜயா சொல்றோமோ அந்த மாதிரி இங்க விஜயான்னுட்டு சகி அஹ் அம்பாளுக்கு சோ அம்பாளுக்கும் வந்து சகிகள் உண்டு அதே போல லக்ஷ்மிக்கும் சகிகள் நிறைய உண்டு அந் அவளுக்கு வந்து பரிசாரிக்கான்னுட்டு பிரேஷ்யன்னு பேரு யார நம்ம வந்து அனுப்ப முடியுமோ

துளசியை வைத்து ஸ்ரீஹி ஈஷம் ஈசனை பகவானை அபியர்ச்சதி அர்ச்சனை செய்து கொண்டிருப்பவளாக இருந்து கொண்டு ஸ்வ சு அலக்கம் அஹ் உன்னசம் வக்ரம் அஹ் ஈக்ஷிய பகவதா உச்சேஷிதம் இது அமத தன்னுடைய முகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனை அந்த ஜலத்துல பாக்குறான் ஏன்னா அமல அமிர்தம் போல அப்படியே அழுக்கே இல்லாத கிளியர் வாட்டர் இல்லையா இருக்கக்கூடிய வாட்டர்ல தன்னுடைய முகத்தினுடைய அவ வக்ர தன்னுடைய பார்த்து விட்டு ஈக்ஷியங்கிறது வராது அரசயோகம் நம்ம உபயோகப்படுத்த முடியாது அதனாலதான் வீக்ஷியன்னு விட்டு வீணு உபசர்க்கத்தோட போட்டு போட்டிருக்கார் ஸ்ரீதர சுவாமி சோ அந்த ஜலத்தில் தட உதகே பிரதிபிம்பிதம் பிரதிபிம்பமாகி இருக்கக்கூடிய தன்னுடைய முகத்தை பார்த்தாள் அந்த முகத்துக்கு ரெண்டு இங்க யுக்தம் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் அழகான முடியோட இருக்கக்கூடிய உன்னசம் உத்கிருஷ்ட நாசிகா யுக்தம் நல்ல ஒரு ஷார்ப் நோஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகான முகத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய முகத்தையே பார்த்துவிட்டு பகவதா உச்சேஷிதம் இது அமத அஹ் இது என்னன்னா தன்னுடைய முகம் அழகா இருக்குன்னு அவன் நினைக்கல பகவான் முத்தமிட்டானோ இல்லையோ விஷ்ணு முத்தமிட்டத்தினாலதான் என் முகத்துக்கு இப்படி ஒரு அழகு இருக்குன்னு நினைச்சிருந்தாள தனக்கு இயற்கையாவே அந்த மாதிரி ஒரு அழகுன்னு நினைக்கல தாயாரங்க ஆஹ் பகவதா உச்சேஷிதம் சும்பிதம் இது அவநத அவர் வந்து முத்தமிட்டதுனாலதான் இந்த முகத்துக்கு அப்படி ஒரு பிரகாசம் இருக்கு அழகா இருக்கு இதெல்லாம் அவன் ரசிக்கிறானோ இல்லையோ அதனால இப்படி இருக்குன்னு தன்னை பத்தி அவ நினைச்சுடா அந்த இதுல ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு அனேனாபி இதனால என்ன தெரியறது நமக்குன்னா லக்ஷ்மியாக அப்படி சௌபாகிய சுகம் இது பகவதிதம் பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் லக்ஷ்மிக்கும் ஒரு சௌபாகியம் ஒரு அழகுங்கிறது நமக்கு தெரியறது இந்த ஸ்லோகத்திலிருந்து அவளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்காரத்தை வந்து இங்க வர்ணிக்கிறார் பிரம்மா வாபீஷு சரியா உம் வாபீஷு வித்ரும தட்டாசு ஆஹ் अमलामृताप्सु प्रेष्यान्विता निजमने तुलसीभिरीशम् अभ्यर्चति स्वलकम् उन्नसम् ईक्ष्य वक्त्रम् उच्छेषितम् भगवता इति आमत अङ्ग यत् श्रीः अर्तद् यन्न व्रजन्ति अघभिदो रचना रचनानुवादात् शृण्वन्ति ये अन्यविषयाः कुकथा मतिघ्नीः यास्तु श्रुता हतभगैः नृभिः आत्तसाराः तांस्तान् क्षिपन्ति अशरणेषु तमस्सु हन्त பிரம்மா வந்து அவருடைய கண்ணோட்டத்தை பாக்கணும் இங்க அழக வந்து வர்ணிச்சுட்டே வரர் இதெல்லாம் பாவம் இந்த ஜனங்களால பார்க்க முடியாதேன்னுட்டு அந்த டிஃபரன்ஸையும் அவர் வந்து நம்ம காமிச்சுண்டு வர எந்த எப்பவுமே இதெல்லாம் வசதி இதெல்லாம் அழகு இதெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து அப்படியே கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருந்தா யாருக்கு கிடைக்காதுங்கிறத சொன்னாதானே நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பாதை அமைச்சுக்க முடியும் அதனால நமக்கு வந்து இம்மிடியட்லி அந்த அந்த ஒரு பேலன்ஸை காமிப்பார் அது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியா சொல்றது காவிய ரீதியா பாக்கும்பொழுது ரொம்ப ஓவரா நம்ம வந்து ஸ்ங்காரத்தை வந்து பொழிஞ்சுட்டே இருந்தோம்னா அது தகைட்டு போயிடும் அதனால வந்து அதை வந்து ஒரு பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு இன்னொரு ரசத்தை அங்க கொண்டு வரணும் அதனால இங்க வந்து ஒரு காரணியத்தை கொண்டு வர்றார் ஐயோ பாவம் சில பேர் வந்து இந்த கெட்ட கதைகள் எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு இந்த மாதிரி அவளால வந்து இந்த இந்த பாபத்தை போக்கக்கூடிய பகவானோட ஒரு ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு அவளுக்கு வந்து ஒரு பிரசக்தியே இல்லாம போயிடுறதே வெறும் ஆத்த சாராக ஏ சாரமே இல்லாத விஷயத்தன்னா இவா வந்து பின்பற்றுகிறார்கள் இவர்கள் வந்து தமசு க்ஷிபந்தி அப்படியே மறக்கத்துக்குன்னா போறா அப்படின்னு அந்த ஹைட் அது வந்து காவியத்தினுடைய ஒரு அழகு வெரி ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ இம்மீடியட்லி யூ வில் ஐயோ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கும் பொழுது ஏன் இந்த வையகம் பெருகல்ல ஏன் அவளுக்கு வந்து அதை பெற்று பெற முடியல அப்படின்னா இல்லைங்கிறத ஒரு நிமிஷம் அவர் அதுக்காக இந்த ஸ்லோகம் என்ன விரஜந்தி அகபிதகா ரச்சனானுவாதாத்து ஸ்ருண்வந்தி ஏ அந்ந விஷயாக கு மத மதினீஹி ஏ எவர்கள் கு கெட்ட கதைகள் அந்ந விஷயாக மற்ற விஷயங்களையும் குகதாகதைகளையும் அர்த்தம் புத்தியை கெடுக்கின்றதாக நாசம் செய்யக்கூடியதாக இருக்கும் குக்கதாக கெட்ட கதைகளை ஸ்ருங்கந்தி கட்கிறார்களோ அவர்கள் எது விரஜந்தி எந்த இடத்திற்கு செல்லவில்லையோ அப்பேற்பட்ட வைக்குண்டத்திற்கு என் பிள்ளைகள் போறான் பெருமை தானே அந்த இடத்துல பிரம்மாவுக்கு என் மானச இல்லையோ அப்படின்னு ஒரு ஐ ஃபீல் தட் ஐ திங்க் ஆஸ் அ பேரண்ட் பிகாஸ் ஆஃப் மை என்னோட ஒரு ஒப்பீனியனை நான் அதுல போடுறேன் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல வேற விதமா மற்ற ஆளுக்கு எல்லாம் தோன்றலாமா இருக்கும் சோ என்ன பிரஜந்தி அகபிதோ ரச்சனானுவாத சோ ஏ அதுல வந்து அவர்களுக்கு வந்து ரெண்டாவது லைன்லதான் அவர்களுடைய ஒரு இதை சொல்றார் நிருபிகி பாகைஹி ஹத பகைஹி பகான இது பாக்யம் சோ எவர்களுக்கு வந்து ஹத பாக்யகி நிருபிகி நரைஹி அஹ் மனுஷியர்களால் ஆத்த சாராக ஸ்ருதாகா ஸ்ருதாகான கேட்கப்பட்டவைகள் எது கேட்கப்பட்டவைகள் இந்த கதைகள் எல்லாமே குக்கதைகள் மதிக்னீகி கதைகள் எல்லாமே ஆப்த சாராக சாரமே இல்லாத அப்படி ஆப்தம்னு வெளியில எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அதுல இருக்கக்கூடிய கோரி எசன்ஸ விட்டுட்டு மத்த விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்பான் பல கதைகளுக்கு நீங்க போனேன்னா விஷயம் இன்னதுங்கிறது இருக்காது மத்ததெல்லாம் தோசமாவும் எப்படி பண்றதுங்கிறத பத்தி பேசிட்டு இருப்பா அது ஏன்னு தெரியாது அது மத்த விஷய ஆத்த சாராக சாரத்தை விட்டுட்டு மத்த வேண்டாத நிசாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவாளே தவிர உங்களுக்கு சாரத்தை விட்டுருவா அதுதான் ஆத்த சாரான்னு அர்த்தம் ஆத்த சாராக அந்ந விஷயாக குகதாக மதிக்னேஹி ஸ்ருதாக இதெல்லாம் வந்து கேட்கப்பட்டவைகள் எவைகளா யாராலன்னு ஹத பகைஹி சோ ஹதபகை பாகியம் கெட்ட மனிதர்கள் நரேஹி திருபிஹி மனிதர்களால் யா எந்த யா எந்த ஷ்ருதாக கேட்கப்பட்டு ஆத்த சாராக கிரகிக்கப்பட்ட அதாவது புண்ணியமே கிரகிக்காமல் தான் தான் அந்தந்த அஹ் தமஸு அந்தந்த அசரணேஷு தமஸு க்ஷிபந்தி அஹ் நரகேஷு அஷரணேஷூ நிராசிரேஷு ஐயோ பாபு இவர்கள்லாம் வந்து கேட்கக்கூடிய இருக்குன்னா சாரமே இல்லாத விஷயங்களை கேட்டதுனால எந்த லோக்கத்துல சரணம்ங்கிறதே கிடையாதோ எங்க போனா பகவான சரண அடைய முடியாதோ அப்பேற்பட்ட நரகத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் விழுகிறார்கள் கஷிபந்தி அப்படியே நோ அதர்

அவருடைய ரச்சனம்னா கதைகள் அவருடைய கதைகளை மறுபடியும் மறுபடியும் சொல்றதை காட்டிலும் மற்ற விஷயங்கள் அன்னிய விஷயாக மற்ற விஷயங்கள் என்ன புத்தியை கெடுக்கக்கூடிய குகதாக கெட்ட கதைகளை சுருங்வந்தி கேட்கிறார்கள் பகவானுடைய கதையை கேட்டா பாபம் உடையும் மத்த கதையை கேட்டா நரக்கத்துக்கு போவோம் யூ ஹாவ் டு டிசைட் வாட் யூ வாண்ட் டு அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் சோ அவர்கள் எந்த அகபிதகா பாபத்தை நாசம் செய்யக்கூடிய பகவானுடைய ரச்சன அணுவாதாது அவருடைய லீலா ரச்சனம்னா சிருஷ்டியாதி லீலா தசியாக அணுவாதாத்து அதை காட்டிலும் மோர் தேன் டாக்கிங் அபவுட் ஹிஸ் ஸ்டோரிஸ் தே டாக் அபவுட் அதர் திங்ஸ் சோ அந்நிய விஷயாக அந்நிய விஷயம்னா என்ன அர்த்த காமாதி வார்த்தாக தர்மம் பத்தியும் இல்ல மோட்சம் பத்தியும் இல்ல ஒன் அண்ட் போரை விட்டுட்டு டூ அண்ட் த்ரீ மாத்திரம் பிடிச்சுன்னு நிக்கிறான் அர்த்தகாமத்தை மாத்திரம் பேசிண்டு மதிக்னேகி மதி பிரம்சிக்காக புத்தியை கெடுக்க கூடியதாக குதக்கு கதாக சுண்ணந்தி கேட்கின்றார்களோ அவர்கள் என்ன விரஜந்தி எந்த வைகுண்டத்திற்கு போகவில்லையோ அந்த வைகுண்டத்திற்கு இவர்கள் செல்கிறார்கள் சரியா यन्न व्रजन्ति अगभीदो रचनानुवादात् शृण्वन्ति ये अन्यविषयाः कुकतामतिघ्नीः यास्तु श्रुता हतभगैः नृभिः आत्तसाराः तांस्तान् क्षिपन्ति अशरणेषु तमस्सु हन्तगीषा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे